மக்களே, இந்த வீடியோவில் வந்து பிரதீப் விசஸ் விஜய் வர்மா இவங்க ரெண்டு பேருக்கு இடையே ஒரு கான்வர்சேஷன், ஒரு சண்டை நடத்துல, அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு டாஸ்க் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ பிக் பாஸ் வீட்லேயும் ஸ்மால் பாஸ் வீட்லேயும் நடக்கிற அந்த குறைகள் எடுத்து சொல்லணும்னு. அப்போ விஜய் வர்மா வந்து என்ன பண்ணுறாருனா, பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற குறையே பிரதீப் தான். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஸோ ஷூவில் என் மேலே தேய்ச்சிட்டு போயிட்டு ஒரு சாரி கூட கேட்கல, மன்னிப்பு கூட கேட்கல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கும் வந்துச்சுன்னா இப்படியே கையில் அடிச்சிருவேன், வாய் மூஞ்சிலாம் உடச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு போனோன்ற டைலாக்கை மென்ஷன் பண்ணுறாரு. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறைய இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியே இருக்காங்க, அதுக்கப்புறம் வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு நிலமை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு மீன் பண்ணி சொல்கிறாரு. இது தவறான விஷயம். அவரோட பாயிண்ட் என்னன்றதை தெளிவுபடுத்தினார். ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்னா, பிரதீப் வந்து இங்கே வந்து உங்களை அப்படி தான் ப்ரோ ஆடுவேன், உங்களை எல்லாரையும் வச்சு செய்வேன் ப்ரோ, சாவடிப்பேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி டைலாக்லாம் பிரதீப் யூஸ் பண்ணியிருக்காரு வீட்டுக்குள்ளே வந்தவன். ஏன் நேற்று கூட டாஸ்க்கில் பார்த்தீங்கன்னா 24 அடியிலேருந்து மேலேருந்து கீழே வந்தீங்கன்னா நீங்கள் செத்துருவீங்க, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பிரதீப் வந்து பயன்படுத்துவார். அவர் என்ன பேசுகிறாருன்றது அவருக்கே ஒரு பாயிண்ட்டில் தெரியாது, பட் அவரே பேசி ஒரு விஷயத்தில் மாட்டிப்பார். ஸோ அவர் வந்து வெர்பலாக வைலன்ஸ், ஸோ வாய் மூலமாக அந்த வைலன்ஸை பேஸ் பண்ண சம்மந்தப்பட்ட வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறாரு, அது தவறுன்றதை இவர் குறிக்க வைக்கிறார். ஸோ இதை சொல்கிறது சரியான விஷயம், பட் இவர் சொல்லிட்ட பிறகு இவர் என்ன பண்ணுறாரு, அவர் வெர்பலாக பேசினது இவர் பிசிக்கலாக பண்ணி காமிச்சார், அதுவே தவறில்லை. வெர்பலுக்கும் பிசிக்கலுக்கும் ஆக மொத்தத்தில் ரெண்டுமே வைலன்ஸ் தான். அவர் பண்ணதுக்கு நான் இப்படி அடிப்பேன், வெளியே போனேன், இந்த மாதிரிலாம் நடக்கும்ன்றது ஒரு மிரட்டல். ஸோ அந்த மிரட்டலை வந்து இவர் பண்ணியிருக்காரு, அது முழுக்க முழுக்க தப்பு. இதே பிக் பாஸ் வீட்டில் இந்த விஷயத்தை பண்ணியிருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வச்சிருப்பாங்களா, நீங்களே யோசிச்சு பாருங்கள். அப்படியே ரெட் கார்டு அடிச்சிருந்தானே, வைலன்ஸ் பண்ணி தானே ரெட் கார்டு கொடுத்து தூக்கி வெளியே போட்டிருப்பாங்க. ஸோ விஜய் வர்மான்ற ஒரு ஆட்டிடியூடும் அரகன்ஸும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அந்த கேப்டன்சி கொடுத்தவொடனே அந்த திமிரை ஏதிங்கமாச்சு, நான் தான் இந்த வீட்டோட ராஜா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் திமிரோடையே சுற்றிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. மறுபக்கம் பிரதீப் இது நீங்கள் பண்ணது தப்புன்னு ஒன்று அவர் அக்செப்ட் பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடறாரு. ஸோ நான் பண்ணது தப்பா, யாராவது காயப்படுத்தினா கண்டிப்பாக நான் மன்னிப்பு கேட்குறேன்ற மாதிரி அவர் மன்னிப்பு கேட்டுக்கிறாரு. குறிப்பாக அந்த ஷூ மேட்டரில் கூட நான் தெரிஞ்சு பண்ணல, தெரிஞ்சு பண்ணியிருந்தால் நான் சாரி கேட்டுருவேன் அப்படின்றத சொல்லிடுறாரு அந்த இடத்துல. ஸோ அவர் தெரிஞ்சும் பண்ணலன்றதையும் மென்ஷன் பண்ணிடுறாரு. அப்படியும் பண்ணி அதை பண்ணல, பண்ணியிருந்தால் நான் சாரி கேட்டுக்கிறேன்றத சாரி கேட்டுக்கிறாரு. பட் இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னதுக்கப்புறம் விஷ்ணு பொங்கி எழுறாரு, ஏம்பா நீ இப்படி சொன்னியே, படி வா செருப்பை தேய்ச்சின்னா அடிச்சிருவா, நீ இது பண்ணுருவே அப்படின்ற மாதிரி விஷ்ணு கேள்வி கேட்டது கரெக்டு தாங்க. இந்த வீட்டில் வந்து என்ன எல்லாரும் கண்டஸ்டன்ஸு, இந்த மாதிரி சொன்னவொடனே நீ வந்து அடிச்சிருவேன், ஃப்ளோவில் இது பண்ணுற, நீ என்ன பண்ணியோ அது என்ன நானும் பண்ணுவேன்றது தவறான விஷயம் இல்லை. அவன் ஒன்று பண்ணானே நீ அதுக்கு டபுள் மடங்காக ட்ரிபிள் மடங்காக பண்ணுறதுன்றது தப்பு அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ அதுலேயும் இந்த மாதிரி அடிக்கிறது மிரட்டல்றது இதெல்லாம் தப்பு. ஸோ இதுக்கு எதிராக வந்து இவர் சொன்ன தப்பு அப்படின்றது எல்லா ஹவுஸ்மேட்ஸும் சொன்னாலும் அக்செப்ட் பண்ணி மாட்டேங்கிறார். ஒரு பக்கம் விஜய் வர்மா அவர் சொன்னது திரும்ப திரும்ப பிரதீப் சொன்னது பாயிண்ட்டுக்கு தான் போகிறாரே தவிர, நான் சொன்னது ரைட்டு அப்படின்றது தான் பிஹேவ் பண்ணுறாரு. எல்லா ஹவுஸ்மேட்ஸும் பேசி அவர் வெர்பலாக சொன்னதை நீ பிசிக்கலாக பண்ணி காமிச்சிங்க, நீங்கள் சொல்ல வந்த கரெக்ட் கரெக்டு தான், அதையே நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ கூட அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு பாயிண்ட்டில் மேலே அக்செப்ட் பண்ணிட்டு சாரி கேட்குறாரு. சரி இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன்ற மாதிரி கேட்குறாரு. இதுக்கு வேறு இவருக்கு சொம்பு தூக்கியாக ஒன்று வருது, மாயா சொம்பு தூக்கியாக வந்து இப்படி போ இப்படி ப்ரோன்ட்டு மாயா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவர் வெர்பலாக பண்ணது கூட அவர் பண்ணது தப்பு, அதை கூட புரிய வைக்கல யாருக்கு, விஜயவர்மாவுக்கு புரிய வைக்கல, பிரதீப்புக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இவங்க ரெண்டு பேர் கூட்டணியாக இருக்காங்க, ஒரு பக்கம் மாயா இன்னொரு பக்கம் விஜய் வர்மா, இவங்க ரெண்டு பேர் கூட்டணி. அதுக்கு கூட இருந்த பூர்ணிமாவை சப்போர்ட் பண்ணுவான்னு நான் நினச்சேன், பட் பூர்ணிமா என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை அவரை சொன்ன நீங்கள் அவர் வர்பலாக சொன்னதே நீங்கள் பிசிக்கலாக பண்ணி காமிச்சிங்க, அதுவே தவறு தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இந்த விஷயம் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட கேப்டன்சி பொறுத்தவரையும் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. ரூல் புக்கோட விதிமீறல் பல விதிமுறைகள் இருக்குது. ஸோ என்ன நடக்கும்னா இந்த டாஸ்க்கை பொறுத்தவரையும் போர்டில் எழுதிட்டு எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அந்த டிஷ்ஷை எழுதணும். ஸோ விஜய் வர்மா யார்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணாமல் அவருக்கு என்ன தோன்றதோ இதெல்லாம் பண்ணுறதை மட்டும்தான் பண்ணி அதை மாதிரி எழுதியிருக்காரு. கேப்டன் தான் அதான் சொன்னார்ல ஒரு டைலாக்கு, கேப்டன் கிட்ட வந்து நீங்கள் தான் கேட்கணும், நான் வந்தெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. இந்த வாரம் கமல் சார் எபிசோடில் டண்டனக்கா டண்டனக்கான்ட்டு விஜய் வர்மாக்கு பிரதீப்புக்குண்டு யார் யாருக்கெல்லாம் சம்பவம் இருக்க போகுதுன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சதா இருக்காம